ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோகுல கிருஷ்ணன் விளையாண்ட கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோகுல கிருஷ்ணன் வந்து chess.com 10+0 ஃபார்மெட்டில் விளையாண்ட கேம் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா e4 e5 நைட் எஃப்3 நைட் c6 d4. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் கேம்னு சொல்லுவாங்க. இப்போ e takes d4, இப்போ நைட் எக்ஸ் d4. ஸோ இந்த இடத்துல நைட் எக்ஸ் d4க்கு அப்புறமா நைட் g e7 பிளே பண்ணுறாரு பிளாக். ஸோ நைட் g e7 பிளே பண்ணி அவருடைய இன்னொரு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு, ஓகேங்களா? இப்போ நைட் c3, இப்போ நைட் g6. ஸோ இப்போ இந்த நைட் எடுத்துகிட்டு வந்து g6ல போடுறாரு. இப்போ குயின் f3. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கோகுல கிருஷ்ணன் வந்து குயின் f3 பிளே பண்ணி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்குன்றது நீங்கள் இமீடியட்டாக ஸ்பாட் பண்ண முடிஞ்சால் ஸ்பாட் பண்ணுங்கள். இந்த நைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேங்கிங்கில் இருக்குது. குயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கார்ட் பண்ணிட்டு இருந்தது, பட் குயினை தூக்கி இப்போ f3ல போட்டுட்டு இந்த நைட்டை வந்து அன்கார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இமீடியட்டாக பிளாக்கும் பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து சூப்பராக விளாண்டா கேம் வந்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ குயின் d3. ஸோ இப்போ திருப்பி குயின் d3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்ணுறாரு. இப்போ நைட் c6. ஸோ திருப்பி நைட் வந்து ரிட்ரைவ் ஆகிட்டார், ஓகேங்களா? இப்போ பிஷப் e3. ஸோ இப்போ கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ கோகுல கிருஷ்ணனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா chess.com படி 1319 தான், ஓகேங்களா? ஸோ 1300 பிளேயர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கே கிடையாது இது. ஸோ இது வந்து ஒரு கேர்லெஸ்னால நடந்த ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், ஓகேங்களா? இப்போ பிஷப் b4. ஸோ பிஷப் b4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து பின் பண்ணுறாரு. இப்போ h4. ஸோ இந்த இடத்துல இப்போ h4 வந்து ரோல் பண்ணுறாரு, ஓகேங்களா? இப்போ நைட் c e5. ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் c e5 ப்ளே பண்ணி பிளாக் வந்து நைட்டை தூக்கி சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டு அண்ட் குயினையும் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ணுறாரு, ஓகேங்களா? இப்போ குயின் d2. ஸோ இந்த இடத்துல இப்போ குயின் d2க்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக் c3 குயின் டெக் c3. ஸோ குயின் டெக் c3க்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா d5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ d5 மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா விட்ட பீஸை திருப்பி எடுத்துக்கலாம். அது எப்படின்றத வேணால் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா h5 புஷ் பண்ணலாம். ஸோ h5 புஷ் பண்ணி நம்ம இந்த நைட்டை சேஸ் பண்ணலாம். இந்த நைட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க நைட்டை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நைட்டை நம்ம சேஸ் பண்ணிட்டோம்னா சென்டரில் இருக்க நைட்டை வந்து நம்ம ரீகேப்சர் பண்ணிக்கலாம். அதாவது விட்ட பீஸை நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன். ஏன்னா ஒயிட்டுடைய பீஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஒரு பிஷப் பேர் இருக்குது. ஸோ இந்த h4 பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிட்ருக்கு. ஸோ கிங் சைடில் கேசல் பண்ணால் பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து இருக்கும். ஸோ குயின் சைடில் கேசல் பண்ணுறதுக்கும் பிளாக்குக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா h5 மூவை வந்து கோகுல கிருஷ்ணன் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா குயின் சைட் கேசல் பண்ணுறாரு. ஸோ குயின் சைட் கேசல் பண்ணி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா குயினை வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. அண்ட் இந்த நடுவில் இருக்க பானையும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய e4 பான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது h5 மூவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பிளாக் வந்து h5 ப்ளே பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து h5 ப்ளே பண்ணாமல் பிளாக்கும் கேசல் பண்ணுறாரு. பிளாக்கும் கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ கோகுல கிருஷ்ணன் வந்து h5 ப்ளே பண்ணார். ஸோ இப்போ வந்து கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அந்த மூவை வந்து ஸ்பாட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணார். இந்த சென்டரில் இருக்க நைட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட் c4 ப்ளே பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா h takes d6 ப்ளே பண்ணி அவர் விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கிட்டார். பட் இருந்தாலும் இந்த பொசிஷனில் இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இருக்குது. அந்த மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் c4. ஸோ பிஷப் டெக்ஸ் c4 மூலிமா பார்த்தீங்கன்னா பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா உங்களுடைய குயின் வந்து போயிடும். ஸோ அதனால் பிஷப் டெக்ஸ் c4 மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் வின் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா டெம்போட வருது அண்ட் உங்களுடைய குயினையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேங்கிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பானை வந்து ஃபர்தராக கூட புஷ் பண்ணிவிட்டு கிங் சைடில் இருக்கிற பான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ரூக் மூலிமா பார்த்தீங்கன்னா பெரிய த்ரெட் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் இந்த பிஷப் டெக்ஸ் நைட் மூவை வந்து கோகுல கிருஷ்ணன் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா சப்போஸ் இந்த இடத்துல இந்த நைட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு e7 போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம h6 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த h6 மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த g7 ஸ்கொயரில் வந்து ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களால் சாதாரணமாக இந்த h6 பானை கேப்சர் பண்ணிட முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த h6 பானை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் டெக்ஸ் h6 இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் h6 மூலமாக பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த g7 ஸ்கொயரில் வந்து ஒரு செக்மேட்டிங் த்ரெட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதை நீங்கள் தடுக்கணும்னா கண்டிப்பாக f6 ப்ளே பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் f6 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பொசிஷனில் இப்போ குயின் g3 செக் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனை நீங்கள் நல்லா பாருங்கள்.
ஒயிட்டுடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங்கை நோக்கி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பீஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டாக்கிங் பீஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக்கால் மீளவே முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த பானெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பிளாக்குக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா F6 தான் ப்ளே பண்ணணும். ஸோ நீங்கள் F6 ப்ளே பண்ணி குயின் G7 செக்மேட்டை வந்து த்ரெட்டன் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல H6 G7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ H6 G7க்கு அப்புறமா நீங்கள் வந்து King takes G7லாம் ப்ளே பண்ண முடியாது. திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து Bishop takes D5 இருக்குது. ஸோ Bishop takes D5 மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலை வந்து ஒயிட் எடுத்துப்பார். அண்ட் இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த டயக்னல்லேருந்து கிங்கை நீங்கள் காப்பாற்றணும்னா Rook F7 ப்ளே பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் Rook F7 ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ரூக்கை சாக் பண்ணலாம். Rook takes D5 Knight takes Rook ப்ளே பண்ணதுக்கப்புறமா திருப்பி Bishop takes Knight ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சாக் பண்ண ரூக்கையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து திரும்ப கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ பிளாக்குடைய கிங் சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கேயும் ரூக் ரெடியாக இருக்காரு. குயினும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸில் வந்து சூப்பராக ரெடியாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பும் வந்து ரெடியாக இருக்காரு. ஸோ ஒயிட்டுடைய ஒரு பீஸ் விடாமல் எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங்கை நோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேரேஸ் பிளாக்குடைய இந்த ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அவங்களுடைய ஹோம் ஸ்கொயரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஒயிட் வந்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் கேமை ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு வரணுமே தவிர இதுலேருந்து ஒயிட் ஜெயிப்பாரா தோப்பாரான்ற சந்தேகமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த வேரியேஷன் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல Bishop takes Knight ப்ளே பண்ணியிருந்தால் இந்த வேரியேஷன் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல கோகுல கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா Pawn takes Knight ப்ளே பண்ணுறாரு. Pawn takes Knight பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல மூதா, ஏன்னா ஒயிட் வந்து ஒரு விட்ட பீஸை திரும்பி எடுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவருடைய ரூக் பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங் சைடில் ஹை பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்போ Knight takes Bishop ப்ளே பண்ணுறாரு. இப்போ Pawn takes Pawn ப்ளே பண்ணி இங்கே ஒரு செக் தர்றாரு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல King H8 வர்றாரு. ஸோ King H8 வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு, ஓகேங்களா? ஸோ இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இப்போ C6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ C6 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானை வந்து கார்ட் பண்ணுறாரு. இப்போ இமீடியட்டாக E takes D5 C takes D5 இப்போ Bishop D3 இந்த இடத்துல இப்போ Bishop D3 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தராரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரெண்டு ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆயிடுச்சு ஒயிட்டுக்கு. இப்போ Bishop E6 பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்ணாரு. இப்போ G4 ஸோ G4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கோகுல கிருஷ்ணன் கிட்டேருந்து ஒரு கேர்லெஸான மிஸ்டேக், ஏன்னா Bishop takes G4 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக Bishop takes G4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒயிட்டு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜில் இருக்காரு, ஓகேங்களா? ஏன்னா பிளாக்குடைய கிங் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓகேங்களா? எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கை வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ Rook D G1 ஸோ Rook D G1 ப்ளே பண்ணி திருப்பி பதிலுக்கு இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ Bishop E6 ஸோ பிஷப் பார்த்தீங்கன்னா திருப்பி E6 போயிட்டாரு. இப்போ Rook takes G7 ஸோ இந்த இடத்துல ஒரு அருமையான சாக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து திருப்பி வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல Queen H6 செக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ Queen H6 செக்குக்கு அப்புறமா கிங் எங்கே போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து இங்கே எங்கேயுமே வழி கிடையாது. ஸோ கிங் வந்து H8 தான் போய் ஆகணும். ஸோ ஒன்ஸ் King H8 போனதுக்கப்புறமா Rook G1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ Rook G1க்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களால் Queen G7 செக்மேட்டை கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. ஸோ Queen G7 செக்மேட்டை பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து டிஃபென்ஸே கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஈஸியாக ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோகுல கிருஷ்ணன் வந்து Queen H6 மூவை வந்து ப்ளே பண்ணலை. பட் Queen H6 மூவை மிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து Queen E5 செக் தரார். ஸோ Queen E5 செக் மூலிமா பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரு பெஸ்ட்டான டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து கடைசியே ஒரு சான்ஸ் தராரு கோகுல கிருஷ்ணன். பட் அந்த சான்ஸையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நல்வ விட்டுட்டாரு. அது என்ன சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வந்து F6 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ F6 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிஷப்பை வந்து ரீகேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பான் இருந்தாலும் கூட ஒயிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஃபேவராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் பிளாக்குடைய கிங்குக்கு சேஃப்டியே கிடையாது. அண்ட் பிளாக்குடைய ஒரு ரூக் பார்த்தீங்கன்னா கார்னர்லேயே இருக்காரு, வெளியவே வரல. பட் ஒயிட்டுடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேபி பிளாக் போராடி டிராக்கு வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பண்ணலை. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. ஸோ குயினை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக வந்து நம்ம குயினெல்லாம் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து Rook G1 செக் தரலாம். ஸோ Rook G1 செக்குக்கு அப்புறமா
இப்ப கிங் தான் பாத்தீங்கன்னா குயினை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த குயினை டிஃபெண்ட் பண்றதை விட்டு இப்ப கிங் வெளியில போய் தான் ஆகணும். சோ ஒன்ஸ் கிங் வந்து எச்சேட் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த இடத்துல நீங்க குயின் எச்சேட் போகாம எடுத்துட்டு போயிட்டு H6 போனா கூட குயின் டெக்ஸ் F6 செக் தரலாம். குயின் டெக்ஸ் F6 அப்புறமா இப்ப நீங்க கிங் H5 வந்ததுக்கு அப்புறமா கூட குயின் G5 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். பட் என்ன பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் எச்சேட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் குயின் செக்மேட்டை வந்து அலோவ் பண்றாரு. ஸோ கோகுலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இந்த செக்மேட்டை வந்து டெலிவர் பண்ணி கேமையும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கோகுலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மிஸ்டேக் பண்ணி நைட்டை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் விட்ட பீஸை திரும்பி ரீகெயின் பண்ணிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் H5 மூவ் வந்து ஃபஸ்ட்டே ஸ்பாட் பண்ணலை. அவர் H5 மூவ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி தான் ஸ்பாட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்னிங்கு. ஸோ நடுநடுவில் சின்ன சின்ன வின்னிங் சான்ஸ். ஸோ நடுநடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய வின்னிங் மூவ்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் கேம் பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் கைக்குள்ள தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் வந்து செக்மேட் பண்ணி கேமையே வந்து வின் பண்ணிடுறார். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா F6 ப்ளே பண்ணுறதுக்கு பிளாக்குக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த F6 மூவ் ப்ளே பண்ணியிருந்தால் கூட ஒயிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து லைட்டாக ஃபேவராக இருந்திருக்கும். பட் பிளாக் போராடி இருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பிளாக் டவரை விட்டுட்டாரு. ஃபைனலாக கோகுலகிருஷ்ணன் வந்து செக்மேட்டும் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நான் இந்த வீடியோவை முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது, நம்மளுடைய சிஸ்டம் இஷ்யூனால இந்த வீடியோ தள்ளி போயிட்டு கடைசியாக இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியிருந்த ஆதி கேமையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் வந்து அந்தளவுக்கு வராது. பட் போஸ்ட்போன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கும். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேம் நம்ம சொல்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நான் போஸ்ட்போன் பண்ணுவேன். அது தவிர்த்து என்னுடைய சைடில் எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவும் நான் வராமல் மேக்ஸிமம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.